ஃபைனலாக ஹோண்டாவோட சிபிஆர் சீரிஸ் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் அப்கமிங் வந்து லான்ச் பண்ண போகிறாங்க. சிபிஆரில் ஃபஸ்ட்டாக இந்தியாவில் லான்ச் ஆக போகிற பைக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 150R அப்படிங்கிற சிங்கிள் சிலிண்டர் மோட்டார் சைக்கிள் தான் அப்படிங்கிறத ஹோண்டா கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இந்த ஹோண்டாவோட சிபிஆர் 150R என்ன ப்ரைஸில், என்ன மாதிரியான டிசைன் பேட்டர்னில், என்ன கான்ஃபிகரேஷனில் லான்ச் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத இந்த வீடியோவில் கொஞ்சம் டீட்டெயிலாக நம்ம பார்க்கலாம். உங்களுக்கு ஹோண்டாவோட சிபிஆர் சீரிஸ் பிடிக்குமா, இல்லாட்டி யமஹாவோட R15 பிடிக்குமா அப்படிங்கறத வீடியோவோட கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. ஹோண்டாவை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா அவங்களுடைய நெக்ஸ்ட் பிக் லான்ச் வந்து CBR சீரிஸ் தான் இருக்கும் அப்படிங்கறத சொல்லிருக்காங்க. CBRல 250RR அப்படிங்கற parallel twin மோட்டார் சைக்கிளும் லேட்டரா வந்து லான்ச் பண்ண போறாங்க. இந்த CBR 150R பொறுத்த வரைக்கும் 1,80,000 ரூபாய் எக்ஸ்ஷோரூம் பிரைஸ்ல இந்தியால லான்ச் பண்ண போறாங்க. கண்டிப்பா பிரைஸ் இந்த பைக்கோட 155cc இன்ஜின் டிஸ்பிளேஸ்மெண்ட் இது எல்லாத்தையுமே பார்க்கும்போது கண்டிப்பா R15க்கு மிகப்பெரிய ரைவலாக இந்த பைக் வந்து இருக்க போகுது. இந்த பைக்கோட டிசைனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹோண்டாவோட CBR 650R ஓட டிசைன் வந்து இந்த CBR 150R அப்படிங்கிற என்ட்ரி லெவல் ஃபுல்லி ஃபேட் மோட்டார் சைக்கிளுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அதனால பார்க்கறதுக்கு ரொம்பவே ஷார்ப்பான ஏரோ டைனமிக்ஸ் பாடி பேனல்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த பைக்கோட அந்த ஒரு லுக்குமே பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஸ்லீக்காக இருக்குது. ஏரோ டைனமிக்ஸ் பாடி பேனல்ஸ் ரொம்பவே ஷார்ப்பாக இருக்கிறதுனால நீங்கள் இந்த பைக்கை ஒரு நல்ல ஒரு பொசிஷனில் ஃபார்வர்ட் லைனிங்கில் ரைட் பண்ணுறீங்க அப்படின்னா ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும். கிளிப் ஆன் ஹேண்டல் பார்ஸும் வந்து கொடுத்துருக்காங்க. ட்வின் ப்ரொஜெக்டர் LED ஹெட்லாம்ப்ஸ் இருக்குது. வித் LED DRLஸோட கொடுத்துருக்காங்க. இதோட அந்த ஹெட்லாம்பை நீங்கள் பார்க்கும்போது ரொம்பவே ஒரு அக்ரெசிவான ஒரு பைக்காக வந்து தெரியும். ஸ்டெப் அப் சீட் கொடுத்துருக்காங்க. அதுவும் ஸ்பிளிட் சீட்டாக தான் இருக்குது. இந்த பைக்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இன்ஜின் அப்படின்னு பார்க்கும்போது 150cc சிங்கிள் சிலிண்டர் லிக்விட் கோல்டு 4 ஸ்ட்ரோக் 4 வால்வ் இன்ஜின் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த இன்ஜின் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய பவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 18 ஹார்ஸ் பவரும் உங்களுக்கு 14.8 நியூட்டன் மீட்டர் டார்க்கும் இந்த பைக்கால வந்து ப்ரொடியூஸ் பண்ண முடியும். 6 ஸ்பீட் கியர் பாக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த பைக்கில் உங்களுக்கு அசிஸ்டன்ட் ஸ்லிப்பர் கிளச்சும் அவைலபிளாக இருக்குது. சஸ்பென்ஷன் செட்டப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் கோல்டன் கலர் USD ஃப்ரண்ட் ஃபோக்ஸும் ரியரில் மோனோ ஷாக் சஸ்பென்ஷனும் யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த பைக்கோட பிரேக்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஃப்ரண்ட் அண்ட் ரியர் உங்களுக்கு சிங்கிள் டிஸ்க் பிரேக் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. டியூவல் சேனல் ABS அவைலபிளாக இருக்குது. அலுமினியம் ஸ்விங் ஆர்மும் இந்த பைக்கில் இருக்குது. ஸோ அதனால் பைக்கோட ஸ்டெபிலிட்டியை பற்றின கவலை நமக்கு இருக்கவே தேவை கிடையாது. ஏன்னா இந்த பைக்கோட அந்த அலுமினியம் ஸ்விங் ஆர்ம் பார்த்தீங்கன்னா பைக்கோட ஸ்டெபிலிட்டிக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த பைக் மட்டும் கிடையாதுங்க, சிபிஆர் மட்டும் கிடையாது, அதாவது 150R மட்டும் இல்லை, CBR 250Rலையும் பார்த்தீங்கன்னா நிறைய பெஸ்டான கான்ஃபிகரேஷனில் தான் லான்ச் பண்ண போகிறாங்க. அந்த பைக்கில் த்ராட்டல் பை வயர் டெக்னாலஜி எல்லாமே வந்து கொடுக்க போகிறாங்க. இந்த CBR 150Rஓட அந்த ஒரு பிரேக்கிங் சிஸ்டம் பார்த்தீங்கன்னா டியூவல் சேனல் ABS இருக்குது. மேபி ஒரு வேளை நமக்கு குயிக் ஷிஃப்டர்ஸ் கொடுக்கறதுக்கும் பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ட்ராக்ஷன் கண்ட்ரோலோட வரதுக்கும் நிறையவே பாசிபிலிட்டிஸ் இருக்குது. 12 லிட்டர்ஸ் ஆஃப் ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி கொடுக்க போகிறாங்க. மைலேஜ் அதிகபட்சம் 40 கிலோமீட்டர் தான் மைலேஜ் கொடுக்க முடியும். டாப் ஸ்பீட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெஃபினட்டாக 140+ தாராளமாக இந்த பைக்கில் டாப் ஸ்பீட் போக முடியும். லைட்டிங் செக்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்வின் LED ஹெட்லாம்ப்ஸ் கொடுத்துருக்காங்க. LED டெயில் லேம்ப், LED இண்டிகேட்டர்ஸ் இருக்குது. ஹசார்ட் வார்னிங் ஸ்விட்சும் இந்த பைக்கில் வந்து இருக்குது. அண்ட் டிரான்ஸ்பரண்டான அந்த மிட் சைஸ் விண்ட்ஷீல்டு அப்படின்னு சொல்லலாம், டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்குது. அண்ட் கொஞ்சம் ஓரளவுக்கு ஸ்மால் சைஸான அந்த விண்ட்ஷீல்டு வந்து கொடுத்துருக்காங்க. ரொம்பவே நல்லா கம்ஃபர்டபுளான கிளிப் ஆன் ஹேண்டில் பார்ஸ் இருக்குது. டிராஃபிக்கில் நீங்கள் ஒரு சிட்டியில் கூட ஈஸியாக அந்த பைக்கை வந்து ரைட் பண்ணிட்டு போக முடியும். நல்ல பில்டு குவாலிட்டி, இன்ஜின் பர்ஃபார்மன்ஸும் பெஸ்ட்டாக இருக்குது. அண்ட் இந்த பைக்கில் பார்க்குறதுக்கே வந்து ஒரு ப்ரீமியம் லுக்காக இருக்கிறதுக்கான காரணம் என்னென்னா பிளாக் அவுட் ஆன அந்த இன்ஜின்ஸாக இருக்கட்டும், இல்லாட்டி இன்ஜின் பார்ட்லேருந்து வரக்கூடிய அந்த எக்ஸாஸ்ட் பைப் எல்லாமே பிளாக்காக இருக்கிறதுனால பார்க்குறதுக்கு ஒரு நல்ல ப்ரீமியம் ஒரு லக்ஸுரி பைக் மாதிரி தான் நமக்கு வந்து தெரியும். டாப் ஸ்பீட் என்ன பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 140+ தாராளமாக CBR 150R போக முடியும் அப்படிங்கிறது தான். இந்த பைக்கில் நல்ல கம்ஃபர்டபுளான ஒரு பொசிஷன் அப்படின்னா ஃபார்வர்ட் லீனிங்கில் தான் நீங்கள் ரைட் பண்ணி ஆகணும். ஆனால் எல்லா ஸ்போர்ட்ஸ் மாடல் பைக்கில் இருக்கிற மாதிரி ஸ்டெப் அப் சீட் தான் கொடுத்துருக்காங்க. பில்லியன் கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்க முடியாது. லோ ஒரு ஷார்ட்டான ரைடுனா ஓகே, பட் லாங் ரைடு அப்படின்னா ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். ஏன்னா முழுக்க முழுக்க ஏரோ டைனமிக்ஸ் பாடி பேனல்ஸ் வந்து யூஸ் பண்ணணும், ஏரோ டைனமிக் ஷேப் இருக்கணும். அப்படிங்கிறதுக்காக எந்த ஸ்போர்ட்ஸ் பைக்லையுமே அந்த பில்லியன் சீட் அப்படிங்கிறது ஷார்ட்டாக தான் இருக்கும். அதை நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது. இந்த பைக் வந்து 1,80,000 ரூபாய் எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸில் பேஸ் வேரியன்ட் ஹோண்டா வந்து பார்த்தீங்கன்னா இந்த CBR 150R வந்து லான்ச் பண்ண போகிறாங்க. கூடிய சீக்கிரம் யமஹாவோட R15க்கு மிகப்பெரிய ரைவலாக இந்த பைக் வந்து இருக்க போகுது. நீங்கள் இந்த CBR 150R பற்றி என்ன நினைக்கிறீங்க? உங்களுக்கு CBR சீரிஸ் பிடிக்குமா, இல்லை R15 சீரிஸ் பிடிக்குமாங்கிறத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ நேரம் பார்த்ததுக்கு ரொம்பவே நன்றி. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம்.